பள்ளிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருக்கவும் பெற்றோர்களை கொண்டு பள்ளி மேலாண்மை குழுக்களை உருவாக்க வேண்டும் என்று கல்வித்துறை அண்மையில் அறிவித்திருந்தது. பள்ளி மேலாண்மை குழுக்களை மறுசீரமைப்பு செய்யவும் பல்வேறு விதிமுறைகளை பள்ளிக்கல்வித்துறை வழங்கியிருந்தது. பள்ளி மேலாண்மை குழுக்களில் கல்வி ஆர்வலர், அரசு சாரா அமைப்பினர், ஓய்வு பெற்ற ஆசிரியர் அல்லது புரவலர் ஆகியவற்றில் யாரேனும் ஒருவர் மட்டுமே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்க முடியும் என்ற விதியில் தற்போது பள்ளிக்கல்வித்துறையானது திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது. அதன்படி புரவலருக்கு பள்ளி மேலாண்மை குழுக்களில் அனுமதி இல்லை. ஏற்கனவே இடம்பெற்றிருந்த புரவலர் என்ற பதவி நீக்கப்படுகிறது. கல்வி ஆர்வலர், அரசு சாரா அமைப்பினர் மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆகியவற்றில் யாரேனும் ஒருவர் மட்டுமே பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக இருக்க முடியும். அவ்வாறு உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவோர் இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் சிறப்பாக செயல்படுவோராகவும் மாணவர் நலனின் அக்கறை கொண்டவராகவும் இருத்தல் வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறையானது தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாது பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்படுவோர் பள்ளி இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியை சார்ந்தவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் பள்ளிக்கல்வித்துறையானது தெரிவிப்பட்டிருக்கிறது. பள்ளி மேலாண்மை குழுக்களை மறுசீரமைப்பு செய்து அதன் பேரில் அதில் 75% பெற்றோர்களையும் எஞ்சிய உறுப்பினர்களை கல்வி ஆர்வலர் அல்லது அரசு சாரா அமைப்பினர் அல்லது புரவலர் ஆகியவற்றை கொண்டு நிரப்ப வேண்டும் என்று ஏற்கனவே பள்ளிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது. அவ்வாறு பள்ளி மேலாண்மை குழுக்களில் நியமனம் செய்யக்கூடிய அந்த உறுப்பினர் பதவிகளில் உள்ளூர் அரசியல்வாதிகள் மற்றும் கல்வித்துறைக்கு தொடர்பில்லாத நபர்களின் தலையில் இருப்பதாக தொடர்ச்சியாக இருந்த புகார்களை எடுத்து புரவலர் என்ற பதவியை நீக்கி பள்ளிக்கல்வித்துறையானது புதிய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.